அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். ஆப்டோடெக்ஸ் ஃப்ரீ அண்ட் சிம்பிள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் நிறுவனமும் நமது தமிழ்நாடு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் இருவரும் இணைந்து நடத்தும் கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் இன்றைய டாபிக் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை நமக்கு கருத்தரங்கத்தில் பேச்சாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்திருப்பவர் சிஏ சி ரம்யா மேடம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஐடிடி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார்ம் ஹயர் கங்கே அண்ட் அசோசியேட்ஸ் கம்பெனியில ஆலோசனை அந்த தணிக்கை குழுவில் வேலை பார்த்த அனுபவம் இவருக்கு உண்டு. ஜிஎஸ்டி கிளாஸஸ் செமினார்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஜிஎஸ்டியில வந்து ஜாப் ஒர்க் அண்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு ஆத்தர் ஒரு புக் எழுதி ஆத்தராகவும் இருக்காங்க. அந்த தமிழ்நாட்டில் அந்த ஆட்டோடெக்ஸ் நிறுவனத்தில் சிஇஓவா இருக்காங்க. இந்த ஆட்டோடெக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து மிக எளிதாக இருக்கிறது. தூய ரெக்கன்சிலேஷன் முதற்கொண்டு நமக்கு ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்கு. இது சம்பந்தமாக அவங்க டோல் ஃப்ரீ நம்பர்ல தமிழ்நாடுக்கின்றே தனியாக விங்க வச்சு ரொம்ப அருமையாக செயல்பட்டு வர்றாங்க. அதனால என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷன், தூய ரெக்கன்சிலேஷனுக்காக சரியாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டோடெக் சாஃப்ட்வேரை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள். உங்களுக்கு அந்த ஹோல் இயர் ஃபுல் இயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம். நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரம்யா மேடம் வந்து தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார், அருமையான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். தேங்க்யூ. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறதுக்காக ரம்யா மேடம் வந்ததுக்கு கோஆர்டினேட்டர் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ ரம்யா மேடம் கிளாஸ் எடுப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் நான் அஸ்கர் சாருக்கும், பஷி சாருக்கும், அப்புறம் வெங்கடேஷன் சாருக்கும். இந்த அவங்க இல்லைன்னா இந்த வெபினாரே நடக்காது. அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்கள் வந்திருக்க இங்கே வந்திருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்து இந்த வெபினாரில் கலந்துக்கிட்டது. ஸோ இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஸோ இந்த செஷன் மொத்தமாக தமிழில் தான் இருக்கும். ஸோ தமிழ்லேயே நான் எல்லாமே உங்களுக்கு லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் இதே டைமில் உங்களுக்கு வந்து அது புக்கும் பென்னும் இல்லை பேப்பர் பென்னை வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கிளியர் கூட ஆகலாம் இந்த வெபினாரில். ஸோ உங்கள் கூட ஒரு புக்கும் பென்னும் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வெபினார் மொத்தமாகவே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் மோடில் இருக்கும். ஸோ முடிஞ்சாலும் எவ்வளோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ ப்ராக்டிக்கல் கேஸஸை வந்து கொண்டு வந்திருக்கேன் பிளேஸ் ஆஃப் சப்ளையில். ஸோ நல்லாவே இன்டராக்டிவாக இருக்கும். நானும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்களும் சேட்டில் பதில் சொல்லலாம் அந்த கேள்விக்கு. ஸோ இந்த மாதிரி கேள்வி பதில் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த செஷன் முடிஞ்சவிட்டு இந்த பிபிடி கூட நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது செஷன் போது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் சேட்டில் எழுதிடுங்க. உங்களோட டவுட்ஸால் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு நான் வந்து சால்வ் பண்ணுறேன். அப்புறம் ஸோ அப்புறம் எண்டில் கூட நம்ம 10 நிமிஷம் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சேட்டில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேட்கலாம். ஸோ
சோ முடிஞ்சாலும் மைக் மியூட் பண்ணி வைங்க செஷன்ல போ நல்லா ஸ்மூத்தா நடக்கும் சோ தட் உங்க டவுட்ஸ் எல்லாம் எனக்கும் கிளியரா இருக்கும் எனக்கும் கேக்கும் சோ அப்போ நல்லா ஸ்மூத்தா போகும் செஷன் சோ இன்னும் 1 hour 1 hour 15 minutes இங்க கூட இணைந்திருங்க சோ பிளேசர் சப்ளை பத்தி மொத்தமாவே டிஸ்கஷன் பண்ணலாம் டீடைல்ல சோ இதோட நம்ம வந்து செஷன்ல செஷனுக்கு போலாம் நான் பிபிடி ஓபன் பண்றேன் ஒரு நிமிஷம் மேம் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க ஆ ஷேர் பண்றேன் ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார் ஆ தெரியுது மேம் ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளேஸ் ஆஃப் சப்ளை சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னலாம் பார்க்க போறோனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன அப்படினு பார்க்க போறோம் அடுத்து ஏன் பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் எதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படினு பார்க்க போறோம் அடுத்து இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ்னா என்ன இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ்னா என்ன டெஃபினிஷன் அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ப்ரீஃபா என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கூட்ஸுக்கு என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை சர்வீஸ்க்கு என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க செக்ஷன் 2 சப்செக்ஷன் 86 என்ன சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை மீன்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெஃபர்ட் இன் சாப்டர் 5 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு ஸோ சாப்டர் 5ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்ட்டு பட் ஆக்சுவலி ஒரு ஆக்சுவலி பிளேஸ் ஆஃப் சப்ளைனா சப்ளை எங்கே நடக்குது அப்படிங்கிறது தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஏன்னா எங்கே சப்ளை எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரியணும் அப்போ தான் எந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தெரிய வரும் ஸோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏன் பிளேஸ் ஆஃப் சப்ளை வேணும் அப்படின்னு ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 நிறையா ரீசன்ஸ் இருக்குது பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுக்கு அப்படின்ட்டு ஸோ ஒன்று வந்து டாக்ஸபிலிட்டி ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் அந்த ட்ரான்சாக்ஷன் டாக்ஸபிளாக இல்லையா அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியாவில் இருந்ததுன்னா டாக்ஸபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேசஸில் ஒரு ஆக்டிவிட்டி வந்து அது ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து அது ஜிஎஸ்டியில் வருமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும் அடுத்து டைப் ஆஃப் சப்ளை அது இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டா ஒரே ஸ்டேட்குள்ளே நடக்குதா இல்லை மற்ற ஸ்டேட்டோட நடக்குதா அப்படின்னு அடுத்து டைப் ஆஃப் டேக்ஸ்க்கு நீங்கள் ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமா இல்லை சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமா ஸோ இதுக்கு இதை உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அடுத்து வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் இம்போர்ட்டா எக்ஸ்போர்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை சுருக்கமாக சொல்லணும்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருந்தது அப்படின்னா அது எக்ஸ்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியாக்குள்ளே இருந்தது அப்புறம் சப்ளையர் இந்தியா வெளியில் இருந்தாங்க அப்படின்னா அது இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஸோ அதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா ஸோ இதுக்கு தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை தேவை ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்போது ஏன் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு பார்த்தோம் ஸோ இதில் பார்த்தோன்னா இன்டர் ஸ்டேட் ஆர் இன்ட்ரா ஸ்டேட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை வேணும்னு சொன்னேன் ஸோ இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸ்னால் என்ன ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் ஸோ இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் வந்து செக்ஷன் 7 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட் இது ஐஜிஎஸ்டி ஆக்டில் செக்ஷன் 7ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கீழே வர எல்லா சப்ளைஸும் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ்னா நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ சப்ளையர் ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க ஆனால் பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்னொரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை அடுத்து வந்து கூட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா என்னெல்லாம் கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இன்டர் ஸ்டேட் அடுத்து வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஸோ கூட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அது இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் நெக்ஸ்ட் வந்து சப்ளைஸ் மேட் பை சப்ளையர் லொக்கேட்டட் இன் இந்தியா பட் பிளேஸ் ஆஃப் சப்ளையர் அவுட் சைட் இந்தியா ஸோ அப்போ சொன்ன மாதிரி சப்ளையர் நீங்கள் இந்தியாவில் இருக்காங்க ஆனால் பிளேஸ் ஆஃப் சப்ளை அது வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கு அதெல்லாம் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைஸில் வரும் நெக்ஸ்ட் வந்து சப்ளைஸ் டு அண்ட் எஸ்இசெட் டெவலப்பர் ஒரு யூனிட் ஸோ எஸ்இசெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே ஒரு தனி ஜோன் மாதிரி ஸோ அவங்க அந்த யூனிட்ஸ் எல்லாருமே வெறும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட் சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க அவங்க ஸோ அந்த கேசஸில் வந்து எஸ்இசெட் யூனிட்ஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் ஸோ செக்ஷன் 7ல அவங்க இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த 5 கேசஸ் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ இது இன்டர் ஸ்டேட் சப்ளை
இன்னொருவங்க என்ன போட்டுருக்காங்கன்னா சப்ளைஸ் மேடன் டாக்ஸ்வெல் டெரிட்டரி நாட் பீங் இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆர் கவர்ட் எனிவேர் எல்ஸ். இது ஒரு ரெசிடியூரி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேற எந்த கிளாஸ்லயும் வரல, அது இன்டர்ஸ்டேட் சப்ளையும் இல்லை, பட் எந்த கிளாஸ்லயும் வரல அப்படின்னா அது வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளைஸா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ். அடுத்து வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ். ஸோ இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் வந்து செக்ஷன் 7ல, இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ் வந்து செக்ஷன் 8ல ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல. ஸோ இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ளைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேர் லொகேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆர் இன் சேம் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ நம்ம இன்டர்ஸ்டேட்ல என்ன பார்த்தோம், லொகேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருக்கணும். பட் இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ்க்கு சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரெண்டும் ஒரே ஸ்டேட்ல இருந்தா அது பேர் இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ். அது போக செக்ஷன் 8ல சில சப்ளைஸ குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது இதெல்லாம் வந்து இன்ட்ராஸ்டேட் சப்ளையா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுல ஒன்று வந்து சப்ளைஸ் டு எஸ்இசெட். இப்போ சிலோட எஸ்இசெட் வந்து ஒரே ஸ்டேட்ல கூட இருப்பாங்க. ஸோ சென்னையில் சில பார்ட் வந்து சில ஜோன் வந்து எஸ்இசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஒரே நாட்டில் இருந்தும் நீங்கள் எஸ்இசெட்க்கு சப்ளை பண்ணாலும் ஒரே ஸ்டேட்ல இருந்தாலும் அது இன்ட்ரா ஸ்டேட் இல்லை இன்டர் ஸ்டேட் சப்ளை. நம்ம அதை செக்ஷன் 7லையும் பார்த்துருக்கோம், எஸ்இசெட்க்கு பண்ண எல்லா சப்ளைஸும் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை அவங்க ஒரே ஸ்டேட்ல இருந்தாலும். ஸோ இது வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை கிடையாது. அடுத்து வந்து கூட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு இந்தியா வந்து இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை இருக்காது. நெக்ஸ்ட் வந்து சப்ளைஸ் ரெஃபர் டு சப்ளைஸ் மேட் டு அ டூரிஸ்ட். ஸோ அதனால இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராவிஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சப்ளை பண்ணுறாங்களோ அதெல்லாம் இன்டர் ஸ்டேட் சப்ளை, இது இன்டர் ஸ்டேட் சப்ளையாக இருக்காது. ஸோ இதுதான் பேசிக்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஏன் வேணும்னு பார்த்தோம், ஏன்னா இன்டர் ஸ்டேட்டாக இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தோம். ஸோ இன்ட்ரா ஸ்டேட்னா என்ன, இன்டர் ஸ்டேட்னா என்னன்னு செக்ஷன் 7 செக்ஷன் 8 ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்டில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இன்டர் ஸ்டேட் இன்ட்ரா ஸ்டேட்டில் என்ன கண்டிஷன் இருந்தது, லொகேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இது ஒரே ஸ்டேட்டில் இருந்தால் இன்ட்ரா ஸ்டேட், வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தால் இன்டர் ஸ்டேட். ஸோ இது பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சாப்டர் 5 இருக்குது. ஸோ அதோட ப்ரீஃப் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு சம்மரி மாதிரி காட்டுறேன். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை கூட்ஸ்க்கு வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 11. செக்ஷன் 10 வந்து அதர் தென் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட், வெறும் லோக்கல் கூட்ஸ் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு செக்ஷன் 10 வரும். ஸோ செக்ஷன் 11 வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். அடுத்து சர்வீசஸ், சர்வீசஸில் ரெண்டு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 12 அண்ட் செக்ஷன் 13. செக்ஷன் 12 வந்து லோக்கல் சர்வீசஸ், லொகேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட். ஸோ சப்ளையரும் ரெசிபியண்ட்டும் ரெண்டு பேரும் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 12 நீங்கள் பார்க்கணும். ஸோ ஈதர் சப்ளையர் ரெசிபியன்ட் ஏதாவது ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருந்தாங்கன்னா நீங்கள் செக்ஷன் 13க்கு போய் பார்க்கணும். அது போக செக்ஷன் 14 இருக்கு, OIDER சர்வீசஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டாபேஸ் சர்வீசஸ். ஸோ பேசிக்கலி இந்த கிளவுட் சர்வீசஸ் இல்லைன்னா ஆன்லைன் கேமிங் சர்வீசஸ் இல்லைன்னா இந்த மூவிஸ்லாம் ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து செக்ஷன் 14ல வரும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 14ல இருக்கு. ஸோ நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஸோ ஃபஸ்ட் கேள்வி, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது கேள்வி பதில் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, மூர்த்தி ட்ரேடர்ஸ் சென்னையில் இருக்காங்க, அவங்க வந்து சில கூட்ஸ் வந்து மைசூரில் இருக்கிற ஒரு கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன இருக்கும்? ஸோ இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே இருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன், பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க இருக்குங்க? இன்டர் விஜய் சார் மைசூர், முரளி சார் மைசூர், மைசூர் இன்டர் ஸ்டேட். ஆமாம், ஓகே, யா இன்டர் ஸ்டேட் மைசூர். செந்தில் சார் இன்டர் ஸ்டேட், ரங்கநாதன் சார் மைசூர், சரண் சார் இன்டர் ஸ்டேட். எஸ், யா இன்டர் ஸ்டேட் மைசூர், கரெக்ட், ஓகே.
சோ அங்க அந்த பிளேசர் சப்ளை வந்து கர்நாடகால இருக்கும் சோ இது ஏன் அப்படினா செக்ஷன் 10 ல வருது சோ நம்ம பார்த்தோம்ல செக்ஷன் 10 வந்து லோக்கல் சப்ளை இந்தியாக்குள்ள சப்ளை பண்ணீங்க கூட்ஸ் சப்ளை பண்ணீங்கனா செக்ஷன் 10 வரும் சோ செக்ஷன் 10 1 ஏ படி வேர் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மென்ட் ஆஃப் கூட்ஸ் சோ இங்க கூட்ஸ் மூவ் ஆகுது சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும் மூவ் ஆகுது சோ வேர் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மென்ட் ஆஃப் கூட்ஸ் whether by supplier or recipient or any other person place of supply shall be location of goods when the goods moment of goods terminates for delivery to recipient adavadhu recipient ku enga vandu deliver aayi mudiyudho anga da vandu place of supply inga enga deliver aayi mudiyudhu inga vandu mysore la deliver aayi mudiyudhu so adu karnataka la irukku so place of supply vandu karnataka la அடுத்து சோ மூர்த்தி ட்ரேடர்ஸ் அவங்களே தான் செல்ஸ் குட்ஸ் டு கஸ்டமர் இன் அதே ஷெட்டி மிஸ்டர் ஷெட்டி மைசூர்ல ஆன் எக்ஸ் ஃபேக்டரி பேசிஸ் சோ எக்ஸ் ஃபேக்டரி பேசிஸ்னா டெலிவரி வந்து அவங்க ஃபேக்டரியிலே பண்ணுவாங்க சோ டெலிவரி வந்து மூர்த்தி ட்ரேடர்ஸ் டெலிவரி வந்து மைசூருக்கே பண்ண மாட்டாங்க டெலிவரி சென்னை அவங்களோட ஃபேக்டரியிலே பண்ணிடுவாங்க சோ இங்க அதுதான் எக்ஸ் ஃபேக்டரி பேசிஸ் சோ இந்த கேஸ்ல வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன சோ சாட்ல எழுதுங்க கிருஷ்ணகுமார் சார் சென்னை முரளி ராதாகிருஷ்ணன் சார் மைசூர் ஒன்லி கணேஷ்குமார் சார் மைசூர் சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க இருக்கும் இதுல தமிழ்நாடுலயா இல்ல கர்நாடகாலயா ரங்கநாதன் சார் கர்நாடகா Again, interstate as per latest order by Commissioner clarification. Simple, sir. Saranji, sir. Tamil Nadu. Himlata, ma'am. If he's registered in Tamil Nadu, means place of supply is Tamil Nadu. Okay. Okay. If Shetty is registered person, then supply is interstate. Right. Okay. Okay. So, நம்ம இப்போ அதே செக்ஷன் தான் பார்க்க போறோம் அதாவது செக்ஷன் 10(1)A தான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி So, place of supply இந்த கேஸ்ல கர்நாடகா தான் இருக்கும் ஏன் அப்படினா செக்ஷன் 10(1)A என்ன சொல்றதுன்னு பாப்போம் மறுபடியும் வேர் சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மென்ட் ஆஃப் கூட்ஸ் வெதர் பை சப்ளையர் ஆர் ரெசிபியன்ட் ஆர் எனி அதர் பர்சன் So, movement of goods வந்து யார் வேணாலும் பண்ணலாம் சப்ளையர் பண்ணலாம் ரெசிபியன் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் பட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருந்தது அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கூட்ஸ் எங்க டெலிவரி டெர்மினேட் ஆகுதோ அங்கதான் ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல என்ன பார்த்தோம் மூர்த்தி ட்ரேடர்ஸே வந்து சப்ளையரே வந்து கூட்ஸை மூவ் பண்றாங்க இந்த கேஸ்ல என்ன மிஸ்டர் ஷெட்டி வந்து சென்னையில வாங்கிட்டு மைசூர் எடுத்துட்டு போறாங்க So, movement of goods by recipient is done here. So, இங்க வந்து movement of goods recipient பண்றாங்க. So, இந்த provisionல அது இன்னும் வரும். ஏனா இங்க movement of goods whether by supplier or recipient or any person. So, அதனால தான் இங்க கூட அதே answer தான் place of supply வந்து மைசூர்ல தான் இருக்கும். ஏனா goods வந்து எங்க deliver ஆகி முடியுது மைசூர்ல deliver ஆகுது. மூமெண்ட் வந்து ரெசிபியன்ட் பண்ணாலும் மைசூர்ல தான் டெலிவர் ஆகுது ஸோ அதனால தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இங்க இந்த கேஸ்லயும் எக்ஸ்ட் ஃபேக்டரி கேஸ்லயும் லொகேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் தான் இருக்கும் ஸோ இதே வந்து ஒரு அட்வான்ஸ் ரூலிங்லயும் தெலுங்கானோட ஒரு அட்வான்ஸ் ரூலிங்லயும் சொல்லியிருக்காங்க பென்னா சிமெண்ட் லிமிடெட்ல ஸோ இதுல கூட சொல்லியிருக்காங்க மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் ரெசிபியன்ட் பண்ணா கூட 10 இந்த செக்ஷன்ல தான் வரும் 10(1)A ல தான் வரணும் அண்ட் வந்து இந்த கஸ்டமரோட லொகேஷன் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளையா இருக்கும் பாலச்சந்திர சார் இஃப் மிஸ்டர் ஷெட்டி இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் தென் சார் மிஸ்டர் ஷெட்டி ரெஜிஸ்டர்டோ இல்லையோ அது வந்து இங்க வந்து ப்ராப்ளம் இல்லை இங்க வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கூட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுதா இல்லையான்னு கூட்ஸ் இங்க மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருக்கு மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருக்குன்னா இந்த ப்ரொவிஷன் தான் ஸோ அவங்க மிஸ்டர் ஷெட்டி ரெஜிஸ்டர்டா இருந்தாலும் இல்லாட்டாலும் இதே பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கர்நாடகாவில் தான் இருக்கும்
मूर्ति ट्रेडर्स अगले चेन्नई गूड्स मैसूर मिस्टर शेट्टी को अनुप्रांगा बट गूड्स मैसूर को मिस्टर शेट्टी केरला ट्रिपोल अनुप्रांगा केस प्लेस ऑफ सप्लाई रोम्बा इंटरेस्टिंग केस रोम्बा अडिकडी केस प्लेस ऑफ सप्लाई एंगे अगेन मैसूर ओनली इंटर स्टेट टू कर्नाटक सेंथिल सर केरला विजय सर कर्नाटक गणेश कुमार सर मैसूर ओके केरला मैसूर विध विधान पद बिल टू मैसूर शिप टू केरला करेक्ट सर अदा केस बिल टू शिप टू ट्रांसैक्शन बेसिकली बिल टू ऑन द मैसूर शिप टू केरला कर्नाटक मैसूर केरला ओके सो इधर वंदे ना पातो ना प्लेस ऑफ सप्लाई वंदे कर्नाटक का लगा रखो ये ना सेक्शन 10(1)(b) सो फर्स्ट क्लास पातो मोड़ता अर्थ क्लास लेना सुलेख कांगा ना वेर गोज आर डेलीवर्ड बाय सप्लायर ऑन डायरेक्शन ऑफ और सप्लायर और रेसिपिएंट ऑन डायरेक्शन ऑफ अ थर्ड पर्सन बिफोर और ड्यूरिंग मूवमेंट ऑफ गोड्स It shall be deemed that the third person has received the goods. So, idhula vandu 10(1)(b) la vandu moonu parties irupanga. So, in the case la, in the third person da vandu direction kudupanga. Adhavadhu nee enak anupada, nee vera engayadhu anupa, appdin solla direction kudupanga, the third person da. So, ippo in the case la, yaar third person? Mr. Shetty, Mysore la irukra Mr. Shetty da vandu third person. So, Mysore la irukravanga solranga, நீ எனக்கு கூஜ் அனுப்பாதப்பா எனக்கு என்னோட டிப்போ கேரளாவில் இருக்கிற டிப்போல போய் அனுப்புங்க அப்படின்னு ஸோ அந்த கேஸ்ல யார் டைரக்ஷன் கொடுக்குறா மிஸ்டர் ஷெட்டி மைசூர்ல அவங்க தான் டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அவங்க தேர்ட் பர்சன் அவங்க தான் ஸோ என்ன சொல்றாங்க இட் ஷெல் பி டீம்டு தட் த தேர்ட் பர்சன் ஹேஸ் ரிசீவ் த கூட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷெல் பி பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் சச் பர்சன் ஸோ இங்க யார் கூட்ஸ் ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கும்னா மிஸ்டர் ஷெட்டி மைசூர்ல கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அவங்கள்ட்ட அவங்க தான் கூட்ஸ் ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து மைசூர் கர்நாடகாவில் ஸோ அதனால தான் வந்து இங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை கர்நாடகா தான் மைசூர் தான் ஓகே ஏன்னா இங்க வந்து தேர்ட் பர்சனா மிஸ்டர் ஷெட்டி இருக்காங்க அவங்க சொல்றாங்க எனக்கு கூட்ஸ் வேற இடத்துக்கு அனுப்புறதுக்கு ஸோ இங்க பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷன் ஸோ அதனால தான் வந்து place of supply வந்து மைசூர் ஓகே நெக்ஸ்ட் மூர்த்தி ட்ரேடர்ஸ் வந்து அவங்க ஆபீஸ்ல ஒரு பெங்களூர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு ஸோ அந்த ஆபீஸ் வந்து அவங்க வந்து விற்கிறாங்க இது உள்ள வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு அதோட சேர்த்து விற்கிறாங்க ஸோ இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆகாது ஸோ இந்த கேஸில் அது ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ்க்கு அதாவது கூட்ஸ் அந்த கூட்ஸுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கர்நாடகாவில் தான் இருக்கும் ஏன்னா செக்ஷன் 10(1)(c) டென்(1)(c)ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர் சப்ளை டஸ் நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க பில்டிங்கோட சேர்த்து அந்த ஃபர்னிச்சர் அந்த கூட்ஸ்லையும் செல் பண்ணுறாங்க ஆனால் கூட்ஸ் ஏதாவது மூவ்மெண்ட் ஆகுதா இல்லை அந்த ஃபர்னிச்சர் ஒர்க் ஸ்டேஷன் எல்லாமே அந்த பில்டிங்லே இருக்கு ஸோ அந்த கூட்ஸ் வந்து மூவ் ஆகுறதில்ல ஸோ வேர் சப்ளை டஸ் நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் வெதர் பை சப்ளையர் ஆர் ரெசிபியன்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷெல் பி லொகேஷன் ஆஃப் சச் கூட்ஸ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி டு ரெசிபியன்ட் ஸோ ரெசிபியன்ட் டெலிவர் ஆகும்போது அந்த கூட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்த கேஸில் கூட்ஸ் எங்கே இருக்குது செல் பண்ணும்போது பெங்களூரில் தான் இருக்குது அதே பில்டிங்கில் தான் இருக்குது ஸோ அதனால தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து பெங்களூரில் தான் இருக்கும் அதாவது கர்நாடகாவில் தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து வேர் கூட்ஸ் இன்வால்வ் மூமெண்ட் மூமெண்ட் எங்கே இருக்கோ அந்த டைப்பில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படின்னு இருக்கு பார்த்தோம் ஸோ மூமெண்ட் இல்லாத போது எப்படி இருக்கும்னு கூட பார்த்தோம் அடுத்து மூர்த்தி என்டர்பிரைசஸ் இன்ஸ்டால்டு ஜென்ரேட்டர் இன் ஃபேக்டரி இன் பெங்களூர் வாட் வில் பி த பிளேஸ் ஆஃப் சப்ளை
So in the case la Murthy Enterprises vandu Bangalore la oru factory la generator assemble pandranga install pandranga ange poi ella goods ella seithu install pandranga. So in the case la place of supply enga irukum? Karnataka place of assembly Bangalore. Murali sir, Karnataka. Karnataka Bangalore. Ganesh Kumar sir, Bala sir Karnataka. Charan sir Karnataka. K Venkateshan sir Chennai. Manikandan sir Karnataka. Ravi sir Karnataka. Okay, Karnataka. Soumya ma'am Karnataka. Okay, Bangalore inter. Okay, so place of supply vandu Karnataka da. Yen appadina section 101d. So 101 a b c paathuta appo 101d paakalam. So adula vandha enna solirukanga, where goods are assembled or installed at site. Or site la poi or goods neenga assemble pandringa illa install pandringa na, place of supply will be the place of such installation or assembly. So installation assembly enga nadakkudho anga da vandha place of supply. So inga vandha installation enga nadakkudhu? Bangalore la irukra factory la nadakkudhu. So factory irukra and the installation irukra edam da vandha place of supply. So Bangalore vandha place of supply. So adutha Mr. Murthy vandha Indigo Airlines la Chennai to Bangalore travel pandranga. So அந்த டைம்ல வந்து ஏர்லைன்ஸ்ல அவங்க ஃப்ளைட்ல இருக்கும்போது எலக்ட்ரானிக் ஐட்டம் ஒன்று வாங்கினாங்க இண்டிகோ இண்டிகோ ஏர்லைன்ஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸ்லேருந்து. ஸோ ஸோ அந்த கூட்ஸுக்கு அந்த வாங்கின பொருளுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன? அவங்க எங்கே வேணாலும் வாங்கியிருக்கலாம். சென்னை டு டெல்லியில் ஏரில் போயிட்டுருப்பாங்க, எங்கே வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே இருக்கும்? சென்னை. Chennai, where the goods are loaded. Ranganathan sir, airport in Chennai. Vijay sir, Delhi. Chennai, Tamil Nadu. Okay. So, ella romba interactive irukinga, romba sandoshama irukku, ellar badhal solringa ella. Rajendran sir, Delhi. Chennai. Mohammed sir, Chennai. Chennai. Okay, okay. ஆன்சர் அண்ட் பார்ப்போம். பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தமிழ்நாடு சென்னையில் தான். ஏன்னா செக்ஷன் 10(1)(e) அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர் கூட்ஸ் ஆர் சப்ளைட் ஆன் போர்டு கன்வேயன்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ஏர்லைன்ஸில் அவங்க ஃப்ளைட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் அ வெசில் ஏர்கிராஃப்ட் ஒரு ட்ரெயின், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷெல் பி லொக்கேஷன் அட் விச் சட் கூட்ஸ் ஆர் டேக்கன் ஆன் போர்டு. ஸோ இங்கே வந்து கோட்ஸ் எங்கே எங்கே ஏற்றிருப்பாங்க, சென்னையில் ஏற்றிருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து போர்டு பண்ணுற இடம். ஸோ சென்னையில் கோட்ஸை லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லொக்கேஷன் அட் விச் கோட்ஸ் ஆர் டேக்கன் ஆன் போர்டு. ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இதில் சென்னை தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இது 10(1)(e). அடுத்து மிஸ்டர் மூர்த்தி தான் சில கோட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க மும்பை. அவங்க வந்து சென்னையில் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க, ஆனால் மும்பை போர்ட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த இம்போர்ட்டட் கூட்ஸ்க்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன? ஸோ இது வந்து செக்ஷன் 10 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ செக்ஷன் 10(1)(1)(a)(2)(e) வந்து பார்த்துட்டோம். இந்த செக்ஷன் 10 முடிச்சுட்டோம். இப்போ செக்ஷன் 11, அதாவது கூட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு செக்ஷன் 11. ஸோ இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு தான். ஏன்னா செக்ஷன் 11A படி பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் இம்போர்ட்டட் இன் டு இந்தியா ஷெல் பி லொக்கேஷன் ஆஃப் த ஆஃப் த இம்போர்ட்டர். ஸோ இம்போர்ட்டர் எங்கே லொக்கேஷன் இருக்குது? அவங்களுக்கு சென்னையில் லொக்கேஷன் இருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் அவங்களோட பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து செக்ஷன் 210 ஐஜிஎஸ்டி ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இட் மீன்ஸ் மீ பிரிங்கிங் கூட்ஸ் இன் டு இண்டியா ஃப்ரம் அ பிளேஸ் அவுட் சைட் இண்டியா. ஸோ வெளி இந்தியாவுக்கு வெளியிலேருந்து இந்தியாவுக்குள்ள கூட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ். இதாச்சு செக்ஷன் 11A. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்.
சோ இப்போ அதே அதேதான் மூர்த்தி ட்ரேடர்ஸ் வந்து சென்னையில் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க இம்போர்ட் பண்றாங்க கூட்ஸ் அப்புறம் அந்த கூட்ஸ் வந்து மும்பை போர்ட்டில் தான் இம்போர்ட் பண்றாங்க ஆனால் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்ஸ் மும்பை போர்ட்லேருந்து டைரக்டா புனேல இருக்கிற கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுறாங்க செல் பண்ணிடுறாங்க ஸோ அவங்க அந்த கூட்ஸ் வந்து மும்பை போர்ட்லேருந்து சென்னைக்கு அவங்க எடுத்துட்டு வரதில்ல ஸோ டைரக்டா புனேல இருக்கிற கஸ்டமருக்கு அவங்க சப்ளை பண்றாங்க ஸோ இந்த கேஸ்ல வந்து மூர்த்தி ட்ரேடர்ஸ் மகாராஷ்டிரால ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணுமா இல்லையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் 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 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க மும்பை இம்போர்ட் பண்ணி ஓகே நோ நீட் நோ நீட் ஓகே நோ நீட் நோ மும்பை டு புனே இன்டர்ஸ்டேட் சப்ளை சார் மும்பை மும்பை புனே ரெண்டும் மகாராஷ்டிராவில் தான் சார் இருக்கு இல்லை ஏன்னா சப்ளை வந்து மகாராஷ்டிராலேருந்து நடக்குது இல்லை ஸோ மகாராஷ்டிரா சப்ளை பண்ணுறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா இது ரெஜிஸ்டர்ட் எனி ஒன் பிளேஸ் பில் டு சென்னை ஷிப் டு மகாராஷ்டிரா நோ நீட் சின்ஸ் கஸ்டமர் போர்ட் டு புனே சிங்கிள் சார் ஓகே அஸ்கர் சார் மகாராஷ்டிரா சார் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா இல்லையா ஸோ நிறைய பேர் நோ நீட் தான் Registration is one place required. Okay, okay. Right. So, romba interesting ana case idu. Idhula oru advance ruling la solliranga. Actually, rendu moonu advance rulings irukku. So, idhe mari indha advance ruling la enna solliranga na, indha case la importer vandu Mumbai la register aananga. Goods vandu Kolkata la receiving pannirukanga, West Bengal la. Adukapram West Bengal la irukra customer ta marudiyum direct ah ship pannirukanga. ஸோ அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியாக நீங்கள் கூட்ஸ் கிளியர் பண்ணுறப்ப மும்பையில் இருக்கிற அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஐஜிஎஸ்டி பே பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஐஜிஎஸ்டி பே பண்ணிட்டு நீங்கள் கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸ்லேருந்து கூட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படின்ட்டு ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஏன் வந்தது அப்படின்னா செக்ஷன் 22ல் என்ன எல்லாம் செக்ஷன் 22 சிஜிஎஸ்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் வேரெவர் லைக் எந்த ஸ்டேட்டில் நம்ம சப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த கேஸில் வந்து மும்பைலேருந்து சப்ளை பண்ணுறதுனால மும்பையில் ரெஜிஸ்ட்ரேஷன் மகாராஷ்டிராவில் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா அப்படின்ட்டு தான் க்வெஷ்சன் இருந்தது ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க தேவையில்லை வெஸ்ட் பெங்காலில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஏஆர்ஸ் இருக்காங்க இது போக ரெண்டு மூணு வேற வேற ஏரியா ஏஆர்ஸ்ல கூட இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க செப்பரேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு ஸோ அடுத்து வந்து மூர்த்தி ட்ரேடர்ஸ் வந்து கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்ஏக்கு அவங்களோட கஸ்டமர் மார்க் இங்குக்கு யூஎஸ்ஏல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னா Place of supply USA தான் ஸோ அதே செக்ஷன் 11B ல 11A வந்து இம்போர்ட்டுக்கு 11B ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா ஷெல் பி த லொக்கேஷன் அவுட் சைட் இந்தியா ஸோ எந்த பிளேஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ யூஎஸ்ஏ இங்கே யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து யூஎஸ்ஏ ஸோ இந்த கேஸ் நம்ம இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் டெஃபினேஷன் பார்த்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் டெஃபினேஷனும் பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் மீன்ஸ் டேக்கிங் கூட்ஸ் அவுட் சைட் இண்டியா டேக்கிங் கூட்ஸ் அவுட் ஆஃப் இண்டியா டு அ பிளேஸ் அவுட் சைட் இண்டியா ஸோ கூட்ஸை வெளிநாட்டுக்கு அமிச்சிங்க அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அப்படி பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ரெண்டு மூணு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இந்த அதாவது இந்த ஆப்டோடாக்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 10 minutes நான் வந்து உங்களுக்கு ஆப்டோடாக்ஸ் பற்றி சொல்லிடுறேன் சில பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ஆப்டோடாக்ஸ் ஒரு டூல் வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இதாவது எப்படின்னா டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸோ இது வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் இன்னிலேருந்து கூட ஆப்டோடாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களானோ உங்களுக்கு வந்து ஜூலை 2017 உங்களுக்கு டேட்டா வரும்
சோ இதுக்கு முன்னாடி நீங்க போர்ட்டல் யூஸ் பண்ணீங்க இல்லனா வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இன்னில இருந்து நீங்க ஆப்டிடாக்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஜூலை 2017 ல இருந்து எல்லா டேட்டா உங்க கிளையண்டோட டேட்டா எல்லாமே வரும் அது போக ஆப்டிடாக்ஸ்ல இருக்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரிப்போர்ட்ஸ் நீங்க பாப்பீங்க சோ ஓனா பார்க்கலாம் சோ டோட்டலா ஒரு 8 வகை ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஆப்டிடாக்ஸ்ல சோ ரொம்ப சிம்பிளான ரிப்போர்ட்ஸ் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம்மரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ ஜிஎஸ்டிஆர் 2A ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போர்ட்டலில் ஒரு ஒரு மாதத்துக்கும் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் சில 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஏதாவது எரர் வந்துடும் அதுக்கப்புறம் எங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது ஸோ அதனால இங்கே வந்து நீங்கள் மொத்த வருஷத்துக்கான 2A-வை 10-15 செகண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணிடலாம் நீங்கள் 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணவே தேவையில்லை ஸோ மொத்த வருஷத்துக்கு உங்களுக்கு டைப் கூட B2B இன்வாய்ஸ் வைஸ் வரும் B2BA வரும் கிரெடிட் நோட்ஸ் TDS TCS எல்லாமே உங்களுக்கு ஒரே எக்ஸல் ஷீட்டில் வரும் ஃபுல் இயர்க்கு அடுத்து வந்து உங்களுக்கு 2A-ல அனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது எந்த பார்ட்டி எந்த வெண்டர் எனக்கு அப்லோட் பண்ணல GSTR 2A GSTR 1 அவங்க அப்லோட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து பார்ட்டி வைஸ் அண்ட் ரேட் வைஸ் சம்மரி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதில் ஒவ்வொரு சப்ளையரும் எவ்வளோ இன்வாய்ஸ் அந்த வருஷத்துக்கான எவ்வளோ இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க என்ன வேல்யூ அப்படின்னு ஒரே எக்ஸல் ஷீட்டில் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கும் வரும் அப்புறம் ஃபுல் ஆனுவல் கூட வரும் உங்களுக்கு அதே மாதிரி ரேட் வைஸ் ஸோ 12%ல எவ்வளோ 5%ல எவ்வளோ ஃபுல் இயர்க்கு மந்த் வைஸ் அண்ட் ஃபுல் இயர் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரீகன்சிலேஷனுக்கு ஸோ அடுத்து வந்து எல்லாருக்கும் ஃபேவரட் GSTR 2A versus purchase reconciliation. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுற இதுனா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த ரீகன்சிலேஷனுக்கு பட் நீங்கள் ஆப்டிடாக்ஸில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிடலாம் லைக் நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா 10 seconds உங்களால் இந்த ரீகன்சிலேஷன் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும் 2A வச்சுட்டு ஸோ இதில் வந்து 4 வகை இருக்கும் அதாவது மேட்ச் ஒன்று இருக்கும் அது பர்ச்சேஸ்லேயும் இருக்குது 2A-லையும் இருக்குது அப்புறம் மிஸ்ஸிங் அண்ட் 2A இருக்கும் மிஸ்ஸிங் அண்ட் பர்ச்சேஸ் இருக்கும் அப்புறம் பார்ஷியல் மேட்ச் இருக்கும் ஸோ பார்ஷியல் மேட்ச் அப்படின்னா 2A-ல அந்த இன்வாய்ஸ் இருக்குது பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏதாவது இன்வாய்ஸ் டேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைனா இன்வாய்ஸ் நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்ஷியல் மேட்சில் வரும் ஸோ ராகுல் சார் ஐம் யூஸிங் ஆப்டெக்ஸ் சாஃப்ட்வேர் சூப்பர் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ராஜேந்திரன் சார் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ அதான் அடுத்த சம்மரி ரிப்போர்ட்ஸ் பார்த்துருப்போம் GSTR 3B ஃபுல் இயர் ரிப்போர்ட் மொத்த வருஷத்தோடது உங்களால் ஒரே ரிப்போர்ட்டில் பார்க்க முடியும் சேல்ஸ் சம்மரி என்னெல்லாம் சேல்ஸ் அவுட்வர்ட் சேல்ஸ் எக்ஸம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பர்ச்சேஸ் ஐடிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க கேஷ் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க மொத்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் ஒரே எக்ஸல் ஷீட்டில் வரும் அடுத்து வந்து GSTR 1 டீட்டெயில் ரிப்போர்ட் GSTR 3B ரிப்போர்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் சப்ளை படி B2B, B2BA அப்புறம் B2C அப்புறம் என்னெல்லாம் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸம்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே ஃபுல் இயர்க்கு ஒரே எக்ஸல் ஷீட்டில் அடுத்து வந்து 2A வர்சஸ் 3B ரீகன்சிலேஷன் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு இருக்கும் குவார்ட்டர்லி இருக்கும் ஆனுவல் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக ரீகன்சிலேஷன் பண்ணிடலாம் 2A-ல எவ்வளோ இருக்குது 3B-ல எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு எங்கே தப்பாகுது வெண்டர் அப்லோட் பண்ணலையா இல்லை 3B-ல தப்பாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து புரிஞ்சிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே குவார்ட்டர் வைஸ் கூட இருக்கும் ஆனுவல் கூட இருக்கும் ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து 1 vs 3B ரீகன்சிலேஷன் இந்த அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு ஒரு அவுட்வர்ட் சப்ளை படி கூட நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன் பண்ணலாம் அதாவது எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ எப்படி ரீகன்சிலேஷன் டேக்ஸ் பில் எப்படி ரீகன்சிலேஷன் எல்லாமே குவார்ட்டர்லி ஆனுவல் அண்ட் மந்த்லி உங்களால் இங்கே பார்க்க முடியும் ஸோ இது ஆனுவல் பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து ஐடிசி அண்ட் கேஷ் லெட்ஜர் ரிப்போர்ட் ஸோ இப்போது நீங்கள் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 3 மாதத்துக்கு தான் பண்ண முடியும்
சோ انا இங்க வந்து ফুল இயர்க்கு உங்களால டவுன்லோட் பண்ண முடியும் ஒரே எக்செல் ஷீட்ல ஐடிசியும் கேஷ் லெட்ஜரும் சோ எவ்ளோ அக்ரோ எவ்ளோ ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க இல்ல எவ்ளோ கேஷ் பே பண்ணிருக்கீங்க எவ்ளோ டெபாசிட் பண்ணிருக்கீங்க ফুল இயர் டீடைல் ஒரு எக்செல் ஷீட்ல வரும் சோ அது போக உங்க ஆப்டோ டாக்ஸ் ஹோம் பேஜ்ல உங்களுக்கு ஈஸியா உங்க கிளையன்ட்ஸ் மெயின்டெய்ன் பண்ண முடியும் சோ அங்க உங்க கிளையன்ட் யாரெல்லாம் கிளையன்ட்ஸ் இருக்காங்கனோ அப்புறம் அவங்க டீடைல்ஸ் எல்லாமே ஒரே ஒரே பேஜ்ல உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து ஃபார்ம் யூசர்ஸ் அதாவது உங்க ஃபார்ம்ல ஒரு 500 கிளையன்ட்ஸ் இருக்காங்க அதுக்கு அப்புறம் உங்க கீழ ஒரு 5 எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க அலோகேட் பண்றீங்க 100 கிளையன்ட்ஸா சோ அது கூட அவங்க டீடைல்ஸ் நீங்க இங்க கொடுத்து ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உங்க ஆக்சஸ் கூட கொடுக்கலாம் உங்க ஃபார்மோட எம்ப்ளாய்ஸ்க்கு அது போக உங்களோட எல்லா கிளையன்ட்ஸுக்கும் நீங்க அக்னாலஜ்மெண்ட் அதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் ஃபைலிங் சோ அதாவது உங்களுக்கு டியூ டேட் அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு கலவரம் நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப கஷ்டப்படும் யாருக்கு யார் ஃபைல் பண்ணோம் யாருக்கு ஃபைல் பண்ணல எதுவுமே சரியாக தெரியாது ஸோ ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபைல் இங்கே வந்து நீங்கள் ஆப்டோ டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸல் பேஜில் உங்களுக்கு என்ன எந்த கிளையண்ட்டுக்கு என்னைக்கு ஃபைல் பண்ணோம் அக்னாலேஜ்மெண்ட் காப்பி இருக்கா எல்லாமே உங்களால் ஒரே பேஜில் பார்க்க முடியும் எல்லா கிளையண்ட்ஸுக்கும் இப்போ ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கு பார்க்கணுனாலும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து எந்த டைப் ஆஃப் ஜி ரிட்டர்ன் பார்க்கணும் ஜிஎஸ்டிஆர் 1 த்ரீ பியா எந்த இயர் அப்படின்லாம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் கூட பண்ணலாம் ஒரு கிளைண்ட்டுக்கு டேட் ஆஃப் ஃபைலிங்லாம் பார்க்கணும் அப்படின்னா அடுத்து வந்து ஜேசன் ஃபைல்ஸ் உங்களுக்கு டேலியில் ஏற்றிட்டு உங்களுக்கு ரீகன்சிலேஷன் பண்ணணும்னா உங்களால் ஜிஎஸ்டிஆர் 2 ஜேசன் ஃபைல் கூட டவுன்லோட் பண்ண முடியும் அடுத்து வந்து அக்னாலஜ்மெண்ட்ஸ் ஸோ இது நாங்கள் புதுசாக கொண்டு வந்த ஒரு ஃபெசிலிட்டி ஸோ நிறையா டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாக கேட்டாங்க நிறையா ஃபீட்பேக் கொடுத்தாங்க அக்னாலஜ்மெண்ட்ஸ்லாம் ஒரே இதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதுவும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 and 3B வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு ஃபுல் இயருக்கு உங்களால் சேர்த்து உங்களால் அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி அந்த PDF காப்பியை டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மொத்த வருஷத்துக்கு நீங்கள் ஒவ்வொன்றா கூட டவுன்லோட் பண்ணலாம் எந்த மாதத்துக்கு வேணுமோ அது டவுன்லோட் பண்ணலாம் இல்லைனா மொத்தமாக 12 மந்த்ஸ்க்கு 12 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் டவுன்லோட் ஆல் ஆப்ஷன் கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணலாம் அடுத்து வந்து சலான்ஸ் ஸோ இது கூட ஒரு ஃபீட்பேக் உங்கள் டிபிஸோட ஃபீட்பேக் டேக்ஸ் ப்ரொஃபஷன்ஸோட ஃபீட்பேக்லேருந்து தான் நமக்கு வந்தது ஸோ நம்ம என்ன ஸோ சலான்ஸில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு கிளையண்ட்டோட மொத்தமாக ஃபர்ஸ்ட்லேருந்து July 2017 என்னெல்லாம் சலான்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் உங்களால் இந்த பேஜில் பார்க்க முடியும் அடுத்து வந்து உங்களுக்கு ஆப்டோ டேக்ஸில் அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் டேட்டா வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம்னா எக்ஸல் ஷீட்டில் இம்போர்ட் பண்ணலாம் ஜேசன் ஃபைலில் இம்போர்ட் பண்ணலாம் இல்லைனா டேலியிலேருந்து கூட உங்களால் இம்போர்ட் பண்ண முடியும் அடுத்து வந்து எப்படி செட்டப் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் சைன் அப் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப ஈஸி எந்த சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை கூகுள் க்ரோம் இருந்தால் மட்டும் போகிறோம் ஜிமெயில் மாதிரி தான் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணால் போகிறோம் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸை நீங்கள் பல்க்கில் கூட ஆட் பண்ணலாம் உங்களுக்கு 500 கிளைண்ட்ஸ் இருந்தாலும் 700 கிளைண்ட்ஸ் இருந்தாலும் ஒரேடியாக உங்களால் கிளைண்ட்ஸை ஒவ்வொன்றா ஏற்ற தேவையில்லை பல்க்கில் கூட ஏற்றலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட்ஸை டவுன்லோட் பண்ணி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணலாம் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு ஸோ இதெல்லாம் இந்த மொத்த ப்ராசஸ் சைன் அப் எப்படி பண்ணுறது ரிப்போர்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே தமிழ்லேயும் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த யூடியூப் போய் ஆப்டோ டாக்ஸ்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த தமிழ் வீடியோஸ்லாம் இருக்கும் சைன் அப் எப்படி பண்ணுறது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களால் இங்கே தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இங்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய ஜிஎஸ்டி பற்றி வீடியோஸும் இருக்குது சேனலில் உங்கள் நீங்கள் பார்த்து பயனடலாம் ஸோ கண்டிப்பாக யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் நாங்கள் எப்போவுமே சப்போர்ட்டுக்கு இங்கே எப்போனாலும் நமக்கு கால் பண்ணலாம் ஸோ இந்த நம்பருக்கில் நீங்கள் கால் பண்ணலாம் தமிழில் வேணாலும் உங்களுக்கு தமிழில் கூட சப்போர்ட் பண்ணுவோம் இந்த நம்பருக்கு
நோட் டவுன் பண்ணிக்கங்க இந்த நம்பரை நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம் இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் info@optotex.com இந்த மெயில் ஐடி கூட நீங்க மெயில் பண்ணலாம் சோ நாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றேன் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கணும்னா நோட் டவுன் பண்ணிக்கங்க நம்பரை So, in the Google Chrome, you can type in the WhatsApp group. சோ இங்க சாட்ல கூட நான் போட்டிருக்கேன் லிங்கை நீங்க இத காப்பி பண்ணி நீங்க நீங்க இந்த லிங்க்க்கு போய் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கூட போய் சேரலாம் சோ அடுத்து வந்து கண்டினியூ பண்ணலாம் செஷன்ல சோ நம்ம ப்ளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம் சோ இப்போ ப்ளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பார்க்கலாம் சோ செக்ஷன் 10 அண்ட் 11 பார்த்து முடிச்சிட்டோம் So section 10 on the local supplies of goods and section 11 on the import and export of goods paatham adutha section 12 paakalam so section 12 la enna sollirukanga appadina first general rule so general rule enna sollirukanga appadina place of supply of services except services specified in subsection 3 to subsection 14 so subsection 3 la endu 14 of section 12 la சில சர்வீசஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அந்த சர்வீசஸ் தவிர வேற எந்த சர்வீஸ்க்கானாலும் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்த ஜென்ரல் ரூல்ல வரும் ஸோ அந்த என்ன ஜென்ரல் ரூல் பார்த்தோம்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் மேட் டு அ சர்வீசஸ் மேட் டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷெல் பி லொகேஷன் ஆஃப் சச் பர்சன் ஸோ ஏதாவது சப்ளை சப்ளை சர்வீஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்ட் பர்சன் கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சனோட லொகேஷன் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை made to any other person other than any person other than registered person so ninga or unregistered person ku supply panninga appadina unga supplier oda records la vanda recipient oda address irundhadu appadina the location of recipient dhaan place of supply ana supplier ta vanda and address illa record ala appadina location of supplier vanda place of supply so idhu dhaan vanda general rule நீங்கள் ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் வந்து லொக்கேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை மற்ற கேசஸில் வந்து அட்ரஸ் சப்ளைட்டு அட்ரஸ் இருந்தது அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் சப்ளை வேறு எந்த அந்த கேஸும் இல்லை அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ரூல் டுவெல் சப்செக்ஷன் டூவில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஜென்ரல் ரூல் பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஒரு சிம்பிளான க்வெஸ்சன் ஸோ ராமனுக்கு ஒரு சிஎஃப்எம் ஈரோடில் அவங்க வந்து மிஸ்டர் ஷெட்டி கொச்சின்ல இப்போ ஷெட்டி கொச்சின்ல இருக்காங்க ஜிஎஸ்டி ஆடிட் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன ஸோ இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து கேரளாவில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா செக்ஷன் 12(2) நம்ம பார்த்தோம்ல ஜென்ரல் ரூல் ஸோ இந்த சிஏ சர்வீசஸ் சிஏ ஆடிட் சர்வீசஸ்லாம் வந்து அங்கே எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல செக்ஷன் சப்செக்ஷன் 3 டு சப்செக்ஷன் 4ல எங்கேயுமே ஸ்பெசிஃபைடு இல்லை ஸோ அது ஜென்ரல் ரூலில் வரும் ஜென்ரல் ரூல் வந்து செக்ஷன் 12(2)ல வருது ஸோ அஸ் பர் செக்ஷன் 12(2) சின்ஸ் ஆடிட் சர்வீசஸ் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் 12(3) டு 12(14) பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் ஸோ ரெசிபியன்ட் எங்கே இருக்காங்க கிளைண்ட்டோட லொக்கேஷன் அதாவது கொச்சி கேரளா ஸோ கேரளா தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அடுத்து மிஸ்டர் ராம் ஈரோடில் அவங்களோட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அவங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது பெங்களூரில் ஷாப்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அங்கே ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே இருக்குது ஸோ மிஸ்டர் ராம் வந்து ஈரோடில் இருக்காங்க அவங்க ப்ராப்பர்ட்டி பெங்களூரில் இருக்குது ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே
பாலச்சந்திரன் சார் கர்நாடகா கர்நாடகா பெங்களூர் சோனியா மேம் பெங்களூர் ஜெயக்குமார் சார் கர்நாடகா கர்நாடகா இன்டர் பெங்களூர் ஓகே ஸோ இங்கே வந்து place of supply is in Karnataka. Yeah, Prina, section 12, subsection 3. So, ippon namma specified services ku vandutom. That is section 12.3 to section 12.14. So, idhila section 12.3 la enna solirukanga na, place of supply of services directly in relation to an immobile property is location of the property. So, inga vandu property rent out pannirukanga. So, adu vandu directly in relation to immobile property. So, இம்மோபல் ப்ராப்பர்ட்டி அவங்க பில்டிங்கை ரெண்ட் அவுட் பண்ணதுனால அவங்க ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. எங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு? பெங்களூரில் இருக்கு. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து பெங்களூர் இந்த கேஸில். அடுத்து மிஸ்டர் ராம் ஈரோடில் ஒரு ரூம் அக்காமடேஷன் எடுத்திருக்காங்க ஹோட்டலில் கொச்சியில். ஸோ இந்த கேஸில் அந்த ஹோட்டல் வந்து மிஸ்டர் ராம்க்கு எந்த டைப் ஆஃப் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க? ஏன்னா மிஸ்டர் ராம் வந்து ஈரோட்ஸ் இருந்தவங்க, கொச்சியில் தான் அவங்க ரூம் எடுக்கிறாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க? ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க, சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்களா? ஓகே சார், ஐஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கேரளா ஜிஎஸ்டி. ஓகே, எல்லா விதமான ஆன்சரும் வருது. ரூம் ரெண்ட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி TNCGST, Intra, Felix sir, Jaykumar sir, SGST, Subramanian sir, CGST, okay. So, okay, okay. So, in the case la, CGST and SGST charge pannuvaangal. Ye eppadi na, செக்ஷன் டுவெல் சப்செக்ஷன் த்ரீல அதே செக்ஷன் அதே இன்மோபல் ப்ராப்பர்ட்டி செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் அக்காமடேஷன் அண்ட் ஹோட்டல் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அக்காமடேஷன் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஹோட்டல் எங்கே இருக்கோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இங்கே ஹோட்டல் எங்கே இருக்கு? கொச்சியில் இருக்கு. ஸோ அது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைக்கு என்ன என்ன கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷுட் பி இன் சேம் ஸ்டேட். ஸோ இந்த கேஸில் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர், சப்ளையர் வந்து அந்த ஹோட்டல் கொச்சியோட ஹோட்டல். ஸோ அது அவங்க வந்து கொச்சியில் தான் இருக்காங்க, கேரளாவில் தான் இருக்காங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை அது லொக்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதுவும் கொச்சியில் தான், கேரளாவில் தான். So, location of supplier and place of supply, ரெண்டும் கேரளாவில் இருக்கு. ஸோ அதனால தான் அது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சின்ஸ் லொக்கேஷன் ஆஃப் சப்ளை அண்ட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் சேம் ஸ்டேட், ஹோட்டல் வில் சார்ஜ் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. அடுத்து அதே அதே ஹோட்டலில் போய் மிஸ்டர் ராம் வந்து ஈரோட்லேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பில் கட்டுறாங்க, ரெஸ்டாரண்ட் பில் கட்டுறாங்க ஃபுட் சர்வீசஸ்க்கு. ஸோ இந்த கேஸில் ரெஸ்டாரண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க? சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்களா, எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்களா, ஐஜிஎஸ்டியா? கேரளா சிஜிஎஸ்டி அகெயின் சிஜிஎஸ்டி பிளஸ் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கேரளா கேரளா சிஜிஎஸ்டி கேரளா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இந்த இடம் கரெக்டாக சொல்கிறீங்க, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த கேஸில் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இது செக்ஷன் 12.4 வரும், செக்ஷன் 12.4 ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 12.3 பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 12.4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஆர் கேட்ரிங் சர்வீசஸ். அது போக வேறு சர்வீஸ் கூட சொல்லியிருக்காங்க 12.4, பர்சனல் க்ரூமிங், ஃபிட்னஸ், பியூட்டி ட்ரீட்மெண்ட், ஹெல்த் கேர் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீசஸ்க்கெல்லாம் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் வேர் சர்வீஸ் ஆர் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ட். ஸோ சர்வீசஸ் எங்கே பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து
place of supply. So inga restaurant service la service inga pandranga andha restaurant la dhaan andha restaurant inga irukku Kochi la irukku. So place of supply vandha Kochi la dhaan irukum. Location of supplier kuda andha restaurant kuda Kerala la dhaan irukku. So location of supplier and place of supply idu rendu ore state la irukku, Kerala la irukku. Adhanal dhaan CGST and SGST charge pannuvaanga. So அடுத்து வந்து மிஸ்டர் ராம் ஈரோட்ல ரெஜிஸ்டர்டா இருக்காங்க. So receive service software training from Mr. Sharma registered in Mumbai. So what would be the place of supply in the case ல? So மிஸ்டர் ராம் வந்து ஈரோட்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெய்னிங் ரிசீவ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்னிங் சர்வீஸ் யார்ட்ட இருந்து? மிஸ்டர் சர்மா மும்பைல இருந்து. So in the case ல place of supply எங்க இருக்கும்? गणेश कुमार सर मुंबई, विष्णु कुमार सर मुंबई, कुमारन सर तमिलनाडु मुंबई, आईजीएसटी रोड. सिंस शर्मा रजिस्टर्ड पीओएस इज मुंबई. ओके प्लेस वेयर ट्रेनिंग इज गिवन मुरली सर. ओके हेमलता तमिलनाडु. ओके सेल्व कुमार सर आईजीएसटी आईजीएसटी. वेदमाणिकम सर तमिलनाडु. फेलिक्स सर आईजीएसटी. ओके ओके प्लेस ऑफ ट्रेनिंग इज मुंबई सो महाराष्ट्र. लोकेशन ऑफ रजिस्टर्ड पर्सन. ओके राइट राइट नम बदल पापो. सो प्लेस ऑफ सप्लाई वंदे इंगा तमिलनाडु दा. ये अपडीना सेक्शन 12(5) बड़ी. सो सेक्शन 12(5) लेना सुलेर कांगा the place of supply of services in relation to training and performance appraisal provided to a registered person is location of such person. Provided to any other person unregistered person is location where services are actually performed. So training services la registered person ku provide panninga na registered person oda location da place of supply. இங்க unregistered person க்கு கொடுத்தீங்கனா சர்வீசஸ் எங்க பெர்ஃபார்ம் பண்றங்களோ எங்க ட்ரெய்னிங் எங்க நடக்குதோ அங்க தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. சோ இந்த கேஸ்ல மிஸ்டர் ராம் வந்து ஈரோட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க, தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. சோ அதனால தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரும். சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து லொகேஷன் ஆஃப் ரெசிபியன்ட். இந்த இங்க வந்து ரெசிபியன்ட் ஈரோட்ல இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்காங்க. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தமிழ்நாடு. அடுத்து மிஸ்டர் ராம் ஈரோட் அவங்க பெங்களூர் போய் ஐபிஎல் மேட்ச் பாக்குறாங்க. ஸோ ஐபிஎல் எல்லாருமே மிஸ் பண்றோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம்ஸ்ல எப்போ ஐபிஎல் நடக்கும்னுமே தெரியாது. ஸோ பட் அவங்க பெங்களூர்ல போய் ஐபிஎல் மேட்ச் பாக்குறாங்க. ஸோ அந்த கேஸ்ல அந்த ஐபிஎல் மேட்ச்க்கு ஆர்கனைசர்ஸ் எந்த டைப் ஆஃப் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க? மிஸ்டர் ராம்க்கு எந்த டைப் ஆஃப் ஜிஎஸ்டி? ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்களா சிஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா மிஸ்டர் ராம் வந்து ஈரோட்ல இருந்து மேட்ச் வந்து பெங்களூர்ல நடக்குது. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பெங்களூர் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஓகே செல்வகுமார் சார் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, கிருஷ்ணா சார் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, செந்தில் சார் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஓகே நிறைய பேர் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சொல்றீங்க. சார் செந்தில் சார் உங்கள் கொஷனுக்கு பதில் அடுத்து வர சார். நாங்கள் வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். பிளேஸ் ஆஃப் சப்ளை கர்நாடகா சிஜிஎஸ்டி. ஓகே ஓகே. ஸோ இந்த கேஸில் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் செக்ஷன் 12(6)ல பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் டு சர்வீசஸ் ஆஃப் அட்மிஷன் டு அன் ஈவெண்ட். ஸோ ஸ்போர்ட்டிங் கல்ச்சுரல் ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. So on the case la vandu place of supply is a place where event is held. So inga event enga nadakkudhu? Bangalore la nadakkudhu. So Bangalore nadakkuradhunala place of supply kuda Bangalore la, location of supplier kuda Bangalore la da irukku. So vandu CGST and SGST charge panuvaanga. Adutha Mr. Ram registered in Erode avails courier services for sending documents to Hyderabad. ஸோ ஈரோட்லேருந்து ஹைதராபாத்துக்கு அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கொரியர் சப்ளை சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எந்த ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க?
So, idhula vandha unga CGST correct correct nariba correct ah solrenga CGST and SGST charge pannanga yen appadina section 12(8) la enna solirukanga na place of supply of transportation of goods including mail or courier so goods edha transport pandringa including mail or courier so and the case la registered person or person ku provide pannanga appadina location of such person as place of supply unregistered person ku unregistered person ku service kodtinga appadina location at which goods are handed over for transportation so goods ninga enga hand over pandringalo adhu dhaan vandha place of supply so in the case la vandu mr ram vandu registered ah irukanga so avangaloda inga place of supply vandu tamil nadu la dhaan irukku அப்புறம் அந்த கொரியர் சர்வீஸ் ப்ரொவைடர் கூட தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஸோ ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுனால சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்து மிஸ்டர் மூர்த்தி நம்ம பார்த்தோம்ல அந்த ட்ரேடர் ஸோ அவங்க வந்து சில கூட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தாய்லாண்டுக்கு ஸோ அதுக்கு ஃபெடெக்ஸ் வழியாக வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கூட்ஸை ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே இருக்கும் ஸோ மிஸ்டர் மூர்த்தி வந்து ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி ஸோ அவங்க வந்து கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஃபெடெக்ஸ் ஃபெடெக்ஸோட சர்வீஸ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்கே தமிழ்நாடா தாய்லாண்டா சென்னை இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ தமிழ்நாடு ரங்கநாதன் சார் சென்னை தாய்லாண்ட் அவுட் சைட் இந்தியா சென்ட்ரல் சார் தாய்லாண்ட் வெங்கடேசன் சார் ஆக்சுவலி ஏன் தாய்லாண்ட் சொல்கிறீங்க ஏன்னா நம்ம பார்த்தோம்ல இந்த செக்ஷனில் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் தானே பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆ ஸோ யா ஓகே ஓகே நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன பதில் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தாய்லாண்டில் தான் ஏன்னா அங்கே ஐஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018ல் இதே செக்ஷன் 12(8)ல வந்து ஒரு ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேர் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் இஸ் டு அ பிளேஸ் அவுட் சைட் இண்டியா தென் த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷெல் பி பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் ஆஃப் சச் கூட்ஸ் ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராவிசோ இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராவிசோ இல்லை அப்படின்னா நீங்கள் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு என்ன ஆகும் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடும் கரெக்டாக ஏன்னா வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து சாரி சென்னைக்கு வந்துடும் ஸோ ரெஜிஸ்டர் வந்து சென்னையில் ரெஜிஸ்டர் பர்சன் சென்னையில் தானே இருக்காங்க ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும் எக்ஸ்போர்ட்டுக்கும் டேக்ஸ் விடுற மாதிரி ஆகும் ஸோ அதனால தான் அங்கே வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கூட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ் எடுத்திருக்கீங்கன்னா இந்த கேஸில் மட்டும் கூட்ஸ் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இஸ் த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் ஆஃப் கூட்ஸ் ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு இருக்காது பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தாய்லாண்டு இருக்கும் ஸோ அதனால தான் இப்படி இந்த ப்ரொவிஷன் கொண்டதுனால அவங்களால எக்ஸ்போர்ட்ல வந்து டேக்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் அமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் ஸோ இதில் வந்து மிஸ்டர் ராம் அவங்க அன்ரெஜிஸ்டர்ட் ஸோ அவங்க வந்து ஈரோடு டு பெங்களூர் டிராவல் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி எப்படி அவங்களுக்கு பஸ் இருக்கட்டும் ட்ரெயின் இருக்கட்டும் ஸோ இதில் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை ஃப்ரம் ஈரோடு டு பெங்களூர் ஈரோடு சரி சார் ஈரோடு பெங்களூர் பிளேஸ் ஆஃப் டிக்கெட் டிஷ்யூட் ஸோ ஈரோடு தமிழ்நாடு ஈரோடு ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தமிழ்நாடு தான் ஸோ செக்ஷன் 12(9) படி பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் இஸ் லொக்கேஷன் ஆஃப் சச் பர்சன் ப்ரொவைடட் டு எனி அதர் பர்சன் இஸ் பிளேஸ் வேர் த பேசஞ்சர் எம்பாக்ஸ் ஆன் அ கன்வேயன்ஸ் ஃபார் கண்டினியூஸ் ஜெர்னி ஸோ எம்பாக்ஸ் ஆன் கன்வேயன்ஸ் ஃபார் கண்டினியூஸ் ஜெர்னி அப்படின்னா எங்கே அவங்க பேசஞ்சர் எங்கே ஏறுறாங்களோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ இந்த கேஸில் மிஸ்டர் ராம் அன்ரெஜிஸ்டர்டாக இருக்காங்க ஸோ எங்கே ஏறுறாங்க ட்ராவலிங்க்கு ஈரோடில் ஏறுறாங்க ஸோ ஈரோடு தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை அடுத்து மிஸ்டர் ராம் வந்து
और ट्रेन टिकट बुक पण्रेंगे ईरोड टू दिल्ली मील्स कूड इंक्लूडेड अदुल सो इन द केस ला द फूड सर्विसेज प्रोवाइड पण्रांगल सो अदुक्कु वंदु प्लेस ऑफ सप्लाई एन्ना अप्डिन सो इन द मील्स वंदु இந்த ஈரோடு டு டெல்லியில எங்க வேணாலும் கொடுக்கலாம்ல சோ அவங்க மேபி பெங்களூர்ல கொடுக்கலாம் இல்ல வேற ஏதாவது இடத்துல கொடுக்கலாம் சோ ஈரோடு டு டெல்லி இல்ல டெல்லி ஸ்ட்ரெச்ல எங்க வேணாலும் மீல்ஸ் கொடுக்கலாம் சோ இதுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன இருக்கும் இந்த ஃபுட்டுக்கு ஈரோடுல இருக்குமா டெல்லியில இருக்குமா இல்ல எங்க லோட் பண்றங்களோ அங்க இருக்குமா TN as it is loaded in TN where தமிழ்நாடு தமிழ் வேர் மீல்ஸ் லோடட் Where the food is loaded, E road. Central sir, where the food is loaded. Asgar sir, Tamil Nadu. Ravi sir, E road. Okay, okay. So इतना वंदे place of supply Tamil Nadu लगा. ये अपने ना section 12-10 लस ऐना सुनिए कांगा. Place of supply of services on border conveyance. So नमा goods on border conveyance पातो ना. So अधे मारी services on border conveyance. Shall be location of the first schedule point of departure. So, inga first schedule point of departure vandu inga train vandu Erode to Delhi porudhu. So, first schedule point of departure vandu Erode. First avanga Erode la dhaan kalambudhu train. So, anga dhaan vandu place of supply. And the lunch vandu avanga enga venal kudukkalam. Meals vandu enga venal load pannalam. Vera endha edathila naalum. But still in the case la place of supply vandu அந்த ட்ரெயின் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ அடுத்து மிஸ்டர் ராம் வந்து SBI பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஈரோடில் ஸோ இதுக்கு SBI பேங்க் வந்து பேங்க் சார்ஜஸ்லாம் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல மிஸ்டர் ராம்க்கு ஸோ அதுக்கு வந்து என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ இது வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாட்டில் தான் இருக்கும் இதுக்கு அடுத்த செக்ஷன் அதாவது செக்ஷன் 12 சப் செக்ஷன் 12 ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் பேங்கிங் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸோ பேங்க்லேருந்து சர்வீசஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஷெல் பி லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் ஆன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சப்ளையர் அப்படின்னா சப்ளையர் பேங்க்கிட்ட வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் இருந்தது ரெசிபியனோட டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆனால் அந்த சப்ளையர்கிட்ட ரெக்கார்ட்ஸில் ரெசிபியண்டோட ரெக்கார்ட்ஸில் இல்லை அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை ஸோ இந்த கேஸில் மிஸ்டர் ராமோடது பேங்க்ல வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த அதனால தான் லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை ஈரோடு தான் ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இங்கே தமிழ்நாடு தான் ஸோ அடுத்து வந்து மிஸ்டர் ராம் அன்ரெஜிஸ்டர்டு அவங்க வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க எல்ஐசியில் ஈரோடில் தான் ஸோ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன ஸோ நம்ம பேங்கிங் பார்த்த மாதிரி அடுத்த இன்சூரன்ஸ் இதில் கூட பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு தான் இருக்கும் ஸோ இது வந்து அடுத்த சப்செக்ஷன் அதாவது செக்ஷன் 12 சப்செக்ஷன் 13 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன் இஸ் லொக்கேஷன் ஆஃப் சச் பர்சன் to any other person unregistered person na location of recipient of service on record of supplier so supplier la avanga enna recipient oda enna address kuduthirukangalo adu dhaan vandu location of adu dhaan vandu place of supply so in the case na Mr. Ram Erode la dhaan irukanga so Erode la dhaan place of supply irukum so adutha vandu இன்னொரு சப்செக்ஷன் இருக்கு சப்செக்ஷன் 14 ஸோ அதில் வந்து அவங்க டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் நிறையா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது இந்த இன்டர்நெட் சர்வீசஸ் என்னாகும் லேண்ட்லைன் சர்வீசஸில் எல்லாம் மொபைல் கனெக்ஷன் டிடிஹெச் அதெல்லாம் என்னெல்லாம் இந்த கேசஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் உங்களால் பார்த்துக்க முடியும் எனிவே இந்த பிபிடி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இந்த வெபினாருக்கு அப்புறம் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து செக்ஷன் டுவெல் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அதாவது வேர் சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட் போத் ஆர் இன்சைட் இந்தியா ரெண்டு பேருமே இன் இண்டியா இருக்காங்கன்னா என்னெல்லாம் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு பார்த்தோம் செக்ஷன் 12 ஸோ அடுத்து செக்ஷன் 13 வென் either supplier or recipient is outside India. So, யாராவது ஒருத்தர் அவுட் சைடு இந்தியா இருந்தாலும் நீங்கள் செக்ஷன் 12 பார்க்கக்கூடாது செக்ஷன் 13 தான் ரெஃபர் பண்ணணும்
So section 13 லேயும் அவங்க வந்து ஒரு ஜெனரல் ரூல் சொல்லிருக்காங்க. நம்ம செக்ஷன் 12 ல ஜெனரல் ரூல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. சோ அதே மாதிரி செக்ஷன் 13 ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, place of supply of services except services under in subsection 3 to subsection 13 shall be location of recipient of services. So general rule வந்து place of supply is location of recipient. So where location of recipient is not available in ordinary course of business. So உங்களுக்கு வந்து ரெசிபியண்டோட அட்ரஸ் இல்லை அப்படின்னா, உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த கேஸில் வந்து லொகேஷன் ஆஃப் சப்ளையர் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ ஜென்ரல் ரூல் வந்து செக்ஷன் 13 ஜென்ரல் ரூல் லொகேஷன் ஆஃப் ரெசிபியண்ட் ஆஃப் சர்வீசஸ் தான் வந்து லொகேஷன் ஆஃப் ரெசிபியண்ட் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ செக்ஷன் 13ல பார்த்தோம் அப்படின்னா, இது மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக தான் இருக்கும். இப்போ செக்ஷன் 12ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் கேசஸ் பார்த்தோம், நிறையா எக்ஸ்பிளைன் கூட பண்ணணும். ஸோ அதே மாதிரி சிமிலராக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஒரு கிளாஸ் பை கிளாஸ் போனோம்னா இன்னும் 2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இங்க. ஸோ செக்ஷன் வைஸ் கிளாஸ் வைஸ் கூட சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இமூபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லைன்னா ஈவெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு அட்மிஷனுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன இருக்கும் எல்லாமே நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 8:10 ஆயிடுச்சு. ஸோ ஸோ எக்ஸ்பிளனேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்த பிபிடி எனவே உங்களுக்கு கூட போ எண்டில். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செக்ஷன் 13ல மொத்த எல்லா சப்செக்ஷன்ஸும் நான் வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் பார்த்தோம், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் பார்த்துட்டோம், செக்ஷன் 10லேருந்து செக்ஷன் 13 வரைக்கும் மொத்தமாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ முடிஞ்சளவு நானும் ப்ராக்டிக்கல் க்வெஷ்சன்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ தட் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், நீங்களும் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்ட டவுட்ஸையும் நான் அப்பப்போ லைக் முடிஞ்சளவு நான் சேட்டில் பார்த்து பதில் சொன்னேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சேட் பாக்ஸில் நீங்கள் எழுந்துங்க. ஸோ நான் அப்போவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்டோடாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போய் நீங்கள் ரிவ்யூ கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் ஆப்டோடாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா செலான்ஸ் அக்னாலஜ்மெண்ட்ஸ்லாம் புது ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் ஃபீட்பேக் சொல்லி தான் புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே உதவும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மேம் இன்பாக்ஸில் கொஞ்சம் குவெஸ்சன் கேட்குறாங்க. பஸ் ரிட்டன் டிக்கெட் ஜர்னி ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை, டிக்கெட் இஷ்யூட் அட் சென்னை, வாட் இஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை? சார் அதை நம்ம பார்த்தோம்ல. ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாங்கன்னா எங்கேருந்து எம்பார்க் பண்ணுறாங்க? ஸோ சென்னை பெங்களூர் டு சென்னைனா அது பெங்களூர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கும், ஏன்னா அங்கேருந்து தான் வராங்க. அது சென்னையில் டிக்கெட் இஷ்யூ பண்ணாலும் பெங்களூர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. மேம் இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு, சுந்தர் குமாரசாமின்னு. எனது கிளைண்ட் கேரளாவில் நேரடியாக பொருள் வாங்கி சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போட்டு இன்வாய்ஸ் வாங்கி வருகிறார், அதை தமிழ்நாட்டில் விற்கும் பொழுது கேரளா சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி ஐடிசி கிளைம் எடுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. சரியா கேக்கல சார், மறுபடியும் சொல்லுங்க. ரொம்ப லோவா இருக்கு குரல். இன்பாக்ஸ்ல கொஞ்சம் ரிவர்ஸ்ல போங்க. அத ஒரு சுந்தர் குமாரசாமி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. யாக பொருள் வாங்கி சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி. சார் இங்க கேரளால இருந்து சப்ளை பண்றாங்க அப்படினா அவங்க சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி எப்படி சார் சார்ஜ் பண்றாங்க? சுந்தர் சார் தானே, சுந்தர் குமாரசாமி சார். ஏன்னா கேரளாலேருந்து அவங்க நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அவங்க ஐஜிஎஸ்டி தான் சார்ஜ் பண்ணும். ஸோ நம்ம அவங்க பார்த்த மாதிரி எக்ஸ் ஃபேக்டரி பேசிஸாக இருந்தாலும் அவங்க ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறது பெட்டர் சார். ஏன்னா இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணால் நமக்கு அங்கே கிரெடிட் கிடைக்காது. ஸோ கரெக்டாக டெக்னிக்கலாக பார்த்தா, லா படி பார்த்தா கூட, சட்டப்படி பார்த்தா கூட ஐஜிஎஸ்டி தான் அவங்க சார்ஜ் பண்ணணும். ஓ வேற ப்ளீஸ் இந்த பிபிடி கண்டிப்பாக சார் பிபிடி அனுப்புகிறோம்.
Sandal sir, I'm using. It is very useful. Thank you, sir. Thank you, sir. Thank you. Mapping. Thank you, sir. Wonderful software. Thank you, sir. கண்டிப்பா ஃபீட்பேக்ல உங்களோட ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறோம். இன்னும் உங்களுக்கு உங்கள் ப்ராக்டிஸை ஈஸி ஆக்கிறதுக்கு நாங்கள் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரோம் ஆப்டோடெக்ஸில். யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் ஜெயக்குமார் சார், தேங்க்யூ சார். வேற யாரும் க்வெஸ்சன் கேட்கணுமா சார்? செக்ஷன் 12 சப்செக்ஷன் 10 சார். President sir? கேக்குதா சார்? ட்ரெயினில் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஏதாவது சர்வீஸ் இருக்குது அப்படின்னா செக்ஷன் 12 சப்செக்ஷன் 10 வரும். ஸோ இதில் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஈரோடு தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஈரோட்லேருந்து டெல்லி போகுது. ஸோ ஈரோடில் தான் ஆரம்பிக்குதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பாயிண்ட், ஃபஸ்ட் ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ இதில் ஈரோடு தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கும். சத்யசீலன் சார், ஏதோ கேள்வி கேட்கணும் உங்களுக்கு, மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். வேற யாரும் கேள்வி கேட்கறதுனால கூட மைக் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் குவெஸ்டின் கேட்கலாம். குட் ஈவினிங் மேம், ஐ அம் செந்தில். ரிகார்டிங் திஸ் 12-10, செக்ஷன் 12-10 இல்ல, பிளேஸ் ஆஃப் சப்ளை டெல்லி, சேம் ஃப்ரம் யுவர் எக்ஸாம்பிள், நீங்க சொன்ன எக்ஸாம்பிளோட ஃபர்தரா கேள்வி என்னது, இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஈரோட்ல கிளம்பி டெல்லி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம், சென்னையில சப்ளை பண்ணாக்கா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி? சென்னையிலயா? இல்ல இல்ல, அந்த ட்ரெயினுக்கு ஃபுட் போர்டிங், இப்ப கேட்டரிங் சர்வீஸ் ஃபுட் எங்க போர்ட் பண்றாங்க, லைக் லோட் பண்றாங்க அப்படி சொல்றீங்களா? ஆமா, வெவ்வேறு ஏஜென்ட் தானே கேட்டரிங் சர்வீஸ் வந்து ஒவ்வொரு பிளேஸ்ல லோட் பண்ணுவாங்க. ஆமா, அவங்க பில் பண்ணும்போது இந்த அந்த கேட்டரருக்கு பில் பண்ணும்போது மாஸ்க் கேட்கிறது சப் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோமே, ஃபுட் சர்வீஸினுடைய சப் கான்ட்ராக்டர் மெயின் கான்ட்ராக்டருக்கு இன்வாய்ஸ் பண்ணும்போது, ஓகே, தமிழ்நாடுக்கு சென்னை வரையும் உள்ள சப் கான்ட்ராக்டர்ஸ் வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி போடுவாங்க, ஹைதராபாத் போய் மற்ற ஸ்டேட் போகும்போது ஐஜிஎஸ்டி போடுவாங்க, அப்படிதானே? அந்த சப் கான்ட்ராக்டர் டு மெயின் கான்ட்ராக்டர் அது. ஆமா சார், அப்படிதான் சார். ஓகே, குட், தேங்க் யூ, தேங்க் யூ. Please send the PPT. Sir, kandipa PPT anupuram. Central sir, excellent explanation. Thank you. Thank you so much. Ramya madam, good evening. Murli here. Solanga sir. மேடம், அந்த செக்ஷன் 10 சப் செக்ஷன் 12 சப் செக்ஷன் 10 லேயே தான் மேடம் என்னோட क्वेश्चन திரும்பவும் இருக்கு. ஃபுட் வந்துட்டு எங்க லோட் பண்றங்களோ அந்த இடம் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை வராதா மேடம்? எந்த இடத்துல vehicle departure கிளம்புதோ அதுதான் நீங்க பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு சொல்றீங்க. ஆமா சார், ஏன்னா இங்க ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் ஆஃப் தட் கன்வேயன்ஸ். சோ அதுதான் பட் ஃபுட் லோட் பண்ற இடம் வராதா மேடம்? ஆர் யூ ஷூர்? வராது சார். ஸோ இதுதான் இந்த இது இந்த மொத்தமாக ஆக்சுவலி எக்ஸ்ட்ராக்ட் லார்ட் எக்ஸ்ட்ராக்ட் நான் அப்படியே தான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் ஆஃப் த கன்வேயன்ஸ். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே சார். மேடம், நான் சென்னையிலிருந்து கேட்கல சார். சரி, சென்னையிலிருந்து பிரகாஷ் பேசுறேன் மேடம். ஆ, சொல்லுங்க சார். மேடம், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இப்ப நாங்க வந்து இம்போர்ட் பண்றோம், கமிஷன் வருது ஃபாரின்ல இருந்து, அது வந்து எப்படி மேடம்? அது கமிஷன்னா இந்த மாதிரி தர்ட் பார்ட்டி கமிஷன், தர்ட் பார்ட்டி கமிஷன் ஒரு கூட்ஸ் இம்போர்ட் பண்றோம், பண்ணி டைரக்டா சப் கஸ்டமருக்கு போயிடுது, அந்த கஸ்டமருக்கும் அந்த சப்ளையருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கமிஷன் எனக்கு வருது. ஓகே, அந்த அமௌண்ட் எனக்கு இந்தியா வரும்போது அது நம்ம என்ன ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாம் கட்டணுமா எனக்கு கட்ட தேவையில்லையா? ஸோ ஆக்சுவலி இது ஆக்சுவலி ரொம்ப டிபேட் ஆகும் சார், ஏன்னா இது வந்து செக்ஷன் 13 வரும்.
செக்ஷன் 13 சப்செக்ஷன் 8 நினைக்கிறேன் சோ அதுல வந்து இன்டர்மீடியரி சர்வீஸ் உண்டு சார் ஓகே மா சோ இன்டர்மீடியரி சர்வீஸ்னா இன்டர்மீடியரினா ஹூ ஃபெசிலிட்டேட்ஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் बिटवीन 2 பர்சன்ஸ் சோ அந்த கேஸ்ல வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளைஸ் லொகேஷன் ஆஃப் இன்டர்மீடியரி ஓகே சோ இன்டர்மீடியரி இங்க வந்து அந்த நீங்க தான் வந்து இன்டர்மீடியரி இங்க நீங்க தான் சோ நீங்க தான் இன்டர்மீடியரி நீங்க வந்து இந்தியால தான் இருக்கீங்க சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியால தான் வரும் சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியால வந்து சப்ளையர் வந்து அவுட்சைடு இந்தியானா அது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஆகும் கரெக்ட் மா ஏனா இது கமிஷன்னால இது வந்து கூட்ஸ் இல்ல இது வந்து சர்வீஸ் சோ இது சர்வீஸ் ஆமா एक्चुअली கூட்ஸ் வந்து இது கூட்ஸோட கமிஷன் தான் அப்படி வருது கூட்ஸ் வேற இது சர்வீஸ் போர்ஷன் சோ சர்வீஸ் போர்ஷன்ல வந்து அந்த இன்டர்மீடியரி ஒரு செக்ஷன் பாருங்க சார் செக்ஷன் 13 சப் செக்ஷன் 8 அது ஓகே மா சோ அதனால வந்து அது வந்து IGST வரும் சார் அதுல வருது சோ இந்த கேஸ்ல நீங்க இன்டர்மீடியர் இருக்கறனால உங்களுக்கு அந்த கமிஷன் வருது கரெக்ட் மேடம் சோ அதனால தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை லொகேஷன் ஆஃப் இன்டர்மீடியரி வரும் எஸ் மேம் சோ அது இந்தியால இருக்கறனால அது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸா இருக்கும் சார் ஓ ஃப்ரீ ஃப்ரீ தான மேடம் பட் டாக்ஸ் போடாத மேடம் டாக்ஸ் கட்டணும் அவசியம் இல்ல இல்ல டாக்ஸ் கட்டணும் சார் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல அது RCM ல வரும் RCM ல வரும்ல RCM ல வரும் ஓகே थैंक यू थैंक यू மேடம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி மேடம் இன்வெஸ்ட்மென்ட் சர்வீஸ் பண்ணி தரறாங்க பில்டிங் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் கா சார் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் கே நாம இது பார்த்தோம்ல சார் செக்ஷன் 12(3) ல வரும் அது डायरेक्टली இன் ரிலேஷன் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டில சோ அந்த ப்ராப்பர்ட்டி எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களோ அதுதான் லைக் பிளேஸ் ஆஃப் சப்ளை மெட்டீரியல் தனியா இன்வெஸ்ட் பண்ணனும் சர்வீஸ் தனியா இன்வெஸ்ட் பண்ணனும் சார் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சர்வீஸ் தான் சார் மொத்தமாவே சோ அது தனியா பில் பண்ண தேவையில்ல நம்ம மொத்தமா பில் பண்ணனும் சார் அது கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமா ஒரு சர்வீஸ் எல்லாம் சேர்த்து தான் பில் பண்ணனும் 25 லட்சம் நம்ம ஷெட்யூல் 2 பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் வந்து இஸ் a சர்வீஸ் நான் மெட்டீரியல் எடுத்து தரேன் சர்வீஸ் மட்டும் அவங்க பண்ணி தரறாங்களா சர்வீஸ் மட்டும் பண்ணி தரறாங்க அப்போ வெறும் லேபர் சார்ஜஸ் மாதிரி தான் சார் சார் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க எங்களுக்கு மெயில் கூட பண்ணலாம் info@doctortax.com அந்த டவுட்ஸ் கூட நாங்க எடுத்துப்போம் சார் தேங்க்ஸ் ஃபார் தி அரேஞ்ச்மென்ட் தேங்க் யூ சார் மீட்டிங் வாஸ் யூஸ்ஃபுல் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் வெரி யூஸ்ஃபுல் சார் தேங்க் யூ சார் சோ நீங்க எல்லாரும் கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப இன்டராக்டிவான ஆடியன்ஸா இருந்தீங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை பத்தி ரம்யா மேடம் மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் செக்ஷன் 10-13 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு உரை கிடைத்தது வாய்ஸ் மட்டும் மேடம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு எமினன்ட் ஸ்பீக்கராக வரக்கூடிய சூழல் இன்னும் அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் மேடம் வரக்கூடிய செஷன்லாம் இன்னும் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக சார் அது இல்லாமல் இந்த PPT-யை எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவசியமாக அனுப்பி வைங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஆட்டோடெக்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தீங்க அதில் சில நண்பர்கள் கேட்டாங்க அது பேமெண்ட்டான்ட்டு இது பேமெண்ட் இல்லை சார் இது 100% ஃப்ரீ சாஃப்ட்வேர் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை தான் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க டாக்ஸ் ப்ராக்டிஸில் இருக்குது ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான் அதனால அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செஷன் அமைத்து கொடுத்த திரு வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும் பஷீர் அலி அவர்களுக்கும் ரம்யா மேடம் அவர்களுக்கும் தமிழ்நாடு GST ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் சார்பாக நன்றி கன்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரம்யா மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ